கோவில் ராமநாதபுரம் பகுதியில் இன்று தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசறை சார்பாக மாபெரும் குருதி கொடை முகாம் நடைபெற்றது. தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கோவில் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசறை சார்பாக மாபெரும் குருதி கொடை முகாம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அப்துல் வகாப் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் குருதி கொடை பாசறை மாநில தலைவர் மருத்துவர் ஆ பாலசுப்ரமணியம் முன்னிலை வகித்தார். இதில் கோவை அரசு மருத்துவமனையில் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் இரத்த தானம் பெற்றனர். மேலும் இந்த முகாம் மூலமாக நாம் திராவிடர் கட்சியின் நிறுவன தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் 50 நபர்கள் திராவிட கொள்கை துறந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர். அவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி நாம் தமிழர் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசறை மாநில இணை செயலாளர் மரிய அவினாஸ், தெற்கு தொகுதி குணா ராஜேஷ் குமார், கவுண்டம்பாளையம் தொகுதி சலீம், சிங்காநல்லூர் தொகுதி பாலமுருகன் மற்றும் லோகநாதன், தீபன் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து செந்தமிழன் சீமானுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி 10-13 ஆண்டுகளுக்கு முன்னாக மருத்துவ பாசறையை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து குருதிக்கொடை பாசறை தொடங்கப்பட்டது. குருதிக்கொடை பாசறை தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினத்தை மிக சிறப்பாக விழாவாக இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் வழங்கியும் குருதிக்கொடை கொடுத்தும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த குருதிக்கொடை நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பிறந்த தினத்தை விழாவாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று அவருடைய பிறந்த நாளை இனிப்புகள் வழங்கி இங்கு உறவுகளெல்லாம் குருதிக்கொடை கொடுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.